கொழும்பில் வெடித்த வன்முறை கடும் கோபத்தில் கோற்றபய. வவுனியாவில் காணாமல் போன இளைஞன் தொடர்பான விசாரணைகள் முன்னெடுப்பு. உச்சத்தை தொட்ட சீமெந்த் விலை. மக்கள் போராட்டத்திற்கு மத்தியில் இன்று கூடுகின்றது சுதந்திர கட்சியின் மத்திய குழு. விடுதலை புலிகளின் ஆசீர்வாதத்துடன் கூட்டமைப்பினை நாமே உருவாக்கினோம். சுமந்திரனுக்கு செலோ பதிரடி. மிரிகாணியிலுள்ள ஜனாதிபதி இல்லத்திற்கு செல்லும் வீதியில் மக்கள் முன்னெடுத்த பாரிய ஆர்ப்பாட்டத்தினால் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ கடும் கோபமடைந்துள்ளார். நள்ளிரவில் ஜனாதிபதி செயலகத்தில் தனது பாதுகாப்பு சபை கூடிய ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ புலனாய்வு பிரிவினரை கடுமையாக திட்டியதாக தென்னிலங்கை ஊடகங்கள் தகவல் வெளியிட்டுள்ளன. பல்கலைக்கழக ஆர்ப்பாட்டம் உட்பட இரண்டு நாட்களுக்கு முன்னரே புலனாய்வு பிரிவு அதிகாரிகளினால் தனது பாதுகாப்பு பிரிவிற்கு தெரியப்படுத்தப்படும். எனினும் நேற்று எனது வீடு சுற்றிவளைக்கப்படும் வரையிலும் தகவல்கள் வழங்கப்படவில்லை என ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார். சனிக்கிழமை விசேட பாதுகாப்பு நிலைமை தொடர்பில் இடம்பெற்ற கலந்துரையாடல் உட்பட எவ்வித புலனாய்வு பிரிவினரும் தனக்கு இந்த விடயத்தை தெரியப்படுத்தவில்லை என ஜனாதிபதி குற்றம் சுமத்தியுள்ளார். வவுனியாவில் கடந்த ஜனவரி 27 காணாமல் போன இளைஞன் தொடர்பான விசாரணைகள் காவல்துறையினரால் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பாக சில சந்தேக நபர்கள் மற்றும் அவரது நண்பர்களிடம் வாக்குமூலம் பெற்றுக் கொள்ளப்பட்டு மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். ஜனவரி 27 வவுனியா குருமென்காட்டில் உள்ள வர்த்தக நிலையம் ஒன்றிற்கு சென்ற பாலகிருஷ்ணன் நிறைவேற்ற இளைஞன் காணாமல் போயுள்ளதாக அவரது தாயாரால் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதன் விசாரணைகள் மந்த கதியில் இடம்பெற்று வருவதாகவும் இதன் உண்மை தகவல்களை காணாமல் போன இளைஞரின் தாயார் கடந்த ஞாயிற்றுக்கிழமை ஊடகங்களின் முன் தோன்றி கருத்துக்களை தெரிவித்திருந்தார். இந்நிலையில் அவரது கருத்துக்கள் குறித்து போலீசாரிடம் வினாவிய போது குறித்த வர்த்தக நிலையத்திற்கு முன்பாக இளைஞன் தொலைபேசியில் உரையாடி கொண்டிருந்த காட்சிகள் சிசிடிவி காணொலியில் பதிவாகியுள்ளது. எனினும் குறித்த வர்த்தக நிலையத்திற்குள் சென்றமே காணப்படவில்லை. அப்படியே வெளியே சென்றதையே காண முடிகின்றது என அது தொடர்பாக தொடர்ந்தும் ஆராயப்பட்டு வருகின்றது. உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் உற்பத்தி செய்யப்படும் சீமெந்த் மூட்டையின் விலையை அதிகரிக்க தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. அதன்படி சீமெந்த் மூட்டையொன்றின் விலை 500 ரூபாயினால் அதிகரிக்கப்பட்டுள்ளது. இந்த புதிய விலை உயர்வின் மூலம் சீமெந்த் மூட்டையொன்றின் புதிய விலை ₹2,350 உயர்வடைந்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. நேற்றிரவு நுகைகுட மிரிகாண பகுதியில் இடம்பெற்ற ஆர்ப்பாட்டம் தொடர்பில் கைது செய்யப்பட்டவர்களின் எண்ணிக்கை 54 அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அவர்களில் 81 உள்ளடங்குவதாக காவல்துறை ஊடக பேச்சாளர் ஸ்ரேஷ்ட பிரதி காவல்துறை அத்தியட்சகர் நிஹால் தல்துவ தெரிவித்தார். இந்த ஆர்ப்பாட்டத்தின் போது ஏற்பட்ட கலவரத்தில் காவல்துறை பேருந்து ஒன்றும் ஜீப் ஒன்றும் முச்சக்கர வண்டி ஒன்றும் 2 டிராபிக் மோட்டார் சைக்கிள்கள் மற்றும் ராணுவ பேருந்து ஒன்றும் ஆர்ப்பாட்டக்காரர்களால் தீ வைத்து எரிக்கப்பட்டது தாக அவர் மேலும் தெரிவித்தார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் விசேட மத்திய குழு கூட்டம் இன்று மாலை 5 கொழும்பில் அமைந்துள்ள கட்சியின் தலைமையகத்தில் நடைபெறவுள்ளது. நாட்டில் தற்போது நிலவும் நிலைமை மற்றும் மக்கள் எதிர்நோக்கும் அழுத்தங்களுக்கு மத்தியில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி மேற்கொள்ளும் எதிர்கால நடவடிக்கைகள் குறித்து இதன்போது கலந்துரையாடப்படவுள்ளதாக அந்த கட்சியின் செயலாளர் சாந்த பண்டார தெரிவித்தார். இதேவேளை ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் விசேட கலந்துரையாடல் ஒன்று நேற்று பிற்பகல் நடைபெற்றது. ராஜாங்க அமைச்சர் லசந்த அழகிய வண்ணமின் கரையாலயத்தில் இந்த கலந்துரையாடல் இடம்பெற்றதாக தெரிவிக்கப்படுகின்றது. விடுதலை புலிகளின் ஆசீர்வாதத்துடன் தமிழ் தேசிய கூட்டமைப்பை உருவாக்கியவர்கள் நாமே என்று டெலோகா எனப்படும் தமிழீழ விடுதலை இயக்கத்தின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான செல்வன் அடிக்கலநாதன் தெரிவித்தார். விடுதலை புலிகளை வன்முறையாளர்கள் போல காட்டிக்கொள்ளும் சுமந்திரன் தமிழ் தேசிய கூட்டமைப்பிற்குள் அங்கம் வகிக்கும் தகுதி உள்ளதா என்று அவர் மேலும் தெரிவித்தார். வவுனியாவில் நேற்று தினம் இடம்பெற்ற நிகழ்வொன்றின் பின்னர் கருத்து தெரிவிக்கையில் தமிழ் தேசிய கூட்டமைப்பிலிருந்து டெலோ வெளியேறினால் சந்தோஷம் அடைவேன் என சுமந்திரன் கூறியுள்ளார். இதற்கு பதில் அளிக்கும் போதே அவர் இந்த விடயத்தினை தெரிவித்துள்ளார். தொடர்ந்தும் அவர் கருத்து தெரிவிக்கையில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் ஒற்றுமையை சீர்குலைக்கின்றார் என எம் ஏ சுமந்திரன் மீது நீண்டகாலமாக பகிரங்க குற்றச்சாட்டு உள்ளது. அரச தலைவர் கோட்டாபய ராஜபக்ஷவை காப்பாற்ற எனது கட்சி வராததால் சுமந்திரனின் பதற்றம் அடைகின்றார். கடந்த நல்லாட்சி காலத்திலும் ரணிலை காப்பாற்ற இதுபோலவே விழுந்து விழுந்து பயணிக்கின்றனர் என டெலோ ஆதரவாளர்கள் சமூக ஊடகங்களில் சுட்டிக்காட்டி வருகின்றார்கள் என குறிப்பிடப்பட்டுள்ளது. கொ
கொழும்பில் வெடித்த வன்முறை கடும் கோபத்தில் கோற்றபய. வவுனியாவில் காணாமல் போன இளைஞன் தொடர்பான விசாரணைகள் முன்னெடுப்பு. உச்சத்தை தொட்ட சீமெந்த் விலை. மக்கள் போராட்டத்திற்கு மத்தியில் இன்று கூடுகின்றது சுதந்திர கட்சியின் மத்திய குழு. விடுதலை புலிகளின் ஆசீர்வாதத்துடன் கூட்டமைப்பினை நாமே உருவாக்கினோம். சுமந்திரனுக்கு செலோ பதிலடி.